கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் பகுதியில் உள்ள விவசாயிகள் பனிக்காலங்களில் செடிகள் வளர்ச்சி அடைவதற்கு எல்இடி மின்வளக்குகளை எரியவிட்டு புதிய முயற்சி மேற்கொண்டுள்ளனர் ஹொசூர் சுற்று வட்டாரத்தில் ரோஜா மலர்கள் மட்டுமின்றி செண்டுமல்லி சாமந்தி போன்ற பல்வேறு வகையான மலர்களை சாகுபடி செய்து வருகின்றனர் பனிப்பொழிவு இருக்கும் காலத்தில் மலர் செடிகள் சரியாக வளராமல் பூக்கள் உற்பத்தி மிக குறைவாக இருப்பதை போக்கும் வகையில் விவசாயிகள் புதிய யுக்தியை கையாளுகின்றனர் மத்தம் கிராமத்தில் சாமந்தி பூச்செடி நடவு செய்துள்ள விவசாயி பத்தடி தூரம் இடைவெளி விட்டு நானூற்றுக்கும் மேற்பட்ட எல்இடி விளக்குகளை எரியவிட்டுள்ளார் இதனால் பனிக்காலத்தில் செடிகளை நோய் தாக்குவது குறைவதுடன் நல்ல மகசூல் கிடைப்பதாக அவர் தெரிவித்தார் பூ போட்டிருக்கிறோம் பனிக்காக பத்து இருபத்தஞ்சு நாள் லைட் போடுறோம் நைட்டு மட்டும் தான் பகல் போடுறதில்லை சரி அப்படியே மாற்றிக்கிட்டு இந்த பனி டைம் போடுறோம் பனி இல்லாத டைம் போட மாட்டோம் பனி போட்ட பனினால் என்ன ஆகுது இந்த லைட் போடுறதுனால செடி வளரும் செடி செடி வளரும் வெயில் காலத்தில் தேவையில்லை நாங்கள் யூஸ்வலாக இந்த ரோட்டில் தான் போவோம் ஈவினிங் சைட் ஈவினிங் டைம் வந்தாலே இங்கே லைட் வெளிச்சம் ஃபுல்லாக இருக்கும் ஸோ எப்பவுமே பார்க்கும்போதெல்லாம் இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் இன்றைக்கி தான் கொஞ்சம் சீக்கிரமாக வரவே நாங்கள் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு இங்கே வந்தோம் பார்த்தா செடியெல்லாம் வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது நிறைய லைட்ஸ் போட்டிருக்காங்க கேட்டதுக்கு இது வந்து பனிக்காக போடுறாங்க பனியில் வந்து அந்த சீக்கிரமாக அது இதாகாமல் இருக்கிறதுக்காக போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க எல்இடி விளக்குகளை ஒரு தோட்டத்தில் இருபத்தைந்து முதல் முப்பது நாட்கள் மட்டுமே பயன்படுத்துவதாக விவசாயிகள் தெரிவித்தனர் இதன் பின்னர் அடுத்த தோட்டத்திற்கு மாற்றம் செய்துவிடுவதாக கூறுகின்றனர் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க